இடி முழுங்கு Thank you.
நீ வைக்கும் கால்களுக்கு சுவாமி கால்களுக்கு நெருங்கி போ தள்ளடையா சுவாமி தள்ளடையா வெட்டி வைக்கும் கால்களுக்கு நெருக்கம் போ நல்வாக்கு சொல்வாக்கு செல்வாக்கு பெயர் வாக்கு தரணும் கருப்பையா தரவேணும் அங்கே இடி முழங்குது இந்த ஊரை காக்கவும் இங்க இருக்க பெரியவர்களை காக்கவும் இங்க இருக்கிற மாடுகளையும் இந்த இடத்தையும் காவலுக்காக இங்க விற்கவும் கருப்பும் இங்க எப்பொழுதும் துணையா இருப்பாங்க என்ன அங்கே இடி முழங்கு
அடுத்ததாக ஒரு சில பாடல்கள் நம்ம ஒன்று ரெண்டு பாடல்கள் நம்மளுடைய நாராயணி அம்மா அண்ட் அவங்களோட டீமோட கேட்டுருவோம். கைப்பசியில் களை எடுத்தோ தங்கமே தங்கோ, கை பறந்தா வழி பொறக்கோ தங்கமே தங்கோ, தங்க சம்பா நெல் விளையோ தங்கமே தங்கோ, கை பறந்தா வழி பொறக்கோ தங்கமே தங்கோ. கைப்பசியில் களை எடுத்தோ தங்கமே தங்கோ, கை பறந்தா வழி பொறக்கோ தங்கமே தங்கோ, தங்க சம்பா நெல் விளையோ தங்கமே தங்கோ, கை பறந்தா வழி பொறக்கோ தங்கமே தங்கோ. Thank you.
அடிச்சாங்க. அதுக்கு காரணம் வந்து பெண்கள் கும்மி அடிக்கும் போது அவங்களுக்கு மார்பக புற்றுநோய் வர்றதுக்கு வாய்ப்புகளே இல்லாம இருந்துச்சாம். இன்னைக்கு அந்த பழக்கங்கள்லாம் இல்லாம போனனால பல வியாதிகளும் பல நோய்களும் வந்து வரக்கூடிய காரணமா இருந்திருக்கு. ஏன்னா நம்ம அப்ப பெரியவங்க எல்லாருமே வந்து ஒரு ஒரு விஷயத்தையும் ஒரு ஒரு காரணத்தோட தான் செஞ்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இந்த கும்மியும். ரொம்ப அழகா ஒரு கண்களுக்கான விருந்தை கொடுத்த நம்மளுடைய பெரியவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். ஏன்னா சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு மூணே நாள்ல பிராக்டிஸ் பண்ணி அவங்களுக்கு காஸ்டியூம் டிசைன் பண்ணி அவங்களுக்கு ஸ்டெப் சொல்லி கொடுத்து, ஆமா பாருங்க அவங்கள பாருங்க, லிப்ஸ்டிக்ல இருந்து நம்மளுடைய கன்னி பெண்களோட கும்மி ஆட்டம் எப்படி இருந்துச்சு பாத்தீங்களா? அந்த பாடலே அப்படித்தானே, ஆரம்ப வரிகளே அதுதான் இருந்துச்சு. ஆமா பாருங்க, ஒரு ஒரு நகையுமே வந்து அவ்வளோ அழகா சூஸ் பண்ணி, அப்ப வந்து முக்கியம் இதெல்லாமே வந்து எங்க இருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நிச்சயமா அம்மாக்கு ஒரு பெரிய பாராட்ட கொடுக்கணும் இல்லையா? சோ அந்த ஒரு கற்பனையும் அந்த ஒரு ஆசைகளும் இல்லை அப்படின்னா இன்னைக்கு இது நிறைவேறி இருக்காது. சோ அந்த கற்பனையும் ஆசையும் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா இங்க இருந்துதான் வந்துச்சு. அதுக்கு உறுதுணையா இருந்த எல்லாருக்குமே வந்து நம்ம நிச்சயமா நிச்சயமா, ஏன்னா நம்ம இந்த நிகழ்வு நடக்கணும் அப்படிங்கும் போது அந்த ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி இவ்வளவு அழகா வந்து இந்த நிகழ்வு வந்து சிறப்பா நடந்திருக்கு அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு மகிழ்வான ஒரு தருணம் யோகாமா அவர்களுக்கும். இந்த தருணத்துல வந்து ஆனந்தம் சார்பா மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். சோ தேங்க்யூ சோ மச் எல்லாருக்குமே நன்றி. இந்த தருணத்துல வந்து நம்மளுடைய ஃப்ளூட் சைத்த அவருக்கும் நம்மளுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கலாம். நம்ம நன்றி வாங்கிக்கிறதுக்கு நாம எல்லாரும் குடுத்து வச்சிருக்கோம், அதுதான் நிஜம். எனக்கு இந்த ஏற்பாடு பண்ணி கொடுத்தவங்க எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றின்னு ஒரு ரெண்டு வார்த்தைகள் சொல்லி இது நிறையவே அறியாது. அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் பார்க்கறதுக்கு அட்லீஸ்ட் என்னோட வீடியோ வழியா நீங்க எல்லாரும் பார்த்து இதை என்ஜாய் பண்ணுவேன்னு நான் நம்புறேன். ஸோ உங்களுக்கு எல்லாம் ரொம்ப பெரிய நமஸ்காரம் அண்ட் பெரிய தேங்க்ஸ் எல்லாருக்கும். மாதா பிதா குரு தெய்வத்துக்கு முதல் நன்றி. இன்னைக்கு பூமாதேவிக்கு மனசார நன்றி சொல்ற நாள் பொங்கல் நாள் திருநாள் இல்லையா? அவ வந்து சேத்துல கை வைக்கலன்னா இன்னைக்கு நம்ம சோத்துல கை வைக்க முடியாதுன்னு ஒரு பழமொழி பாட்டே இருக்கு. இன்ஃபேக்ட் அவ வயல்ல அவ்வளோ தூரம் பாடுபடுறதுனால தான் இன்னைக்கு இவ்வளோ பேர் சுகமா உட்காந்து வடை பாயசத்தோட சாப்பிட்டு இருக்கோம். நம்ம வேற ஒண்ணுமே இல்லை. அவளுக்கு நன்றி சொல்ற உழவர் திருநாள்னா உழவர் திருநாள் தான். அவளுக்கு நன்றி சொல்ற நாள். அதுக்கு ஆப்டா நம்மளோட சமையற்கலை அரசின்னு வச்சுக்கலாம் அவளை. நிஜமாவே திருமதி யோகாம்பாள் சுந்தர் அம்மா வந்து ஜஸ்ட் லாஸ்ட் வீக் சொன்னாங்க, அம்மா நம்ம வந்து உங்க கோசாலாவில் பண்ணலாமான்னு. இந்த கோசாலாவை ரொம்ப அழகா இவங்க எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கா. சரி, அந்த வயல்வழி சூழ்நிலையில அங்க ஒரு பொங்கல் விழா பண்ணா இவ்வளவு அருமையா இருக்கும்னு யோசிச்சோம். ஆனந்தம் ஆரம்பிச்சு இது 20 வருஷத்துல அருமையான பொங்கல் விழா இன்னைக்குதான் நடந்திருக்கு. அந்த பொங்கல் விழாவை நம்ம கேட்ட ஒண்ணும் ஒவ்வொரு விஷயத்திலயும் இம்மிடியட்டா கை கொடுத்த அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லணும். நேத்திக்கு தான் ஃப்ளூட்டிஸ்ட பேசினேன் ஸ்ரீவத்ஸவாட்ட. அவ அம்மா தான் எடுத்தா, ஏதோ ப்ரோக்ராம்ல இருந்தா, கண்டிப்பா நாளைக்கு வருவாமா அப்படின்னா. அரவிந்த் என்னைக்குமே கூட பிறக்காத குழந்தை பையன் தான் எனக்கு. இன்ஃபேக்ட் அதனால அந்த அவன்கிட்ட சொல்லுவேன், எதானாலும் அம்மா கவலையப்படாதீங்கம்மா, நம்மளோட சுந்தரமூர்த்தி ஐயா குழுவினர் இருக்காமா, ஃப்ரீயா இருந்தா கண்டிப்பா வர சொன்னேன். இறைவன் எப்பவுமே கூட நிற்பார். போன் பண்ணோன்னு அவர் இந்த சீசன்ல பயங்கர பிஸி, பட் இன்னைக்கு அவர் ஃப்ரீயா இருக்கே அப்படின்னார். அருமையா இன்னைக்கு வந்து அவர் வந்து, அப்பா சுந்தரமூர்த்தி ஐயா எங்க இருக்கீங்க தெரியல, உங்களுக்கு வந்து அவ்வளோ கோடி வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். நிஜமாவே ரொம்ப அருமையா இந்த கலையை வந்து தொய்வு அடையாம இவ்வளோ தூரம் கொண்டு வரத்துக்கு உங்களுக்கு என்ன நன்றி சொல்லணும்னு தெரியல. இந்த சமயத்துல ஆனந்தம் மூலமா உங்களுக்கு ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். உங்களோட இந்த கலை குழுவில் யாருக்காவது எப்பயாவது ஏதாவது பொருளாதாரத்துல தட்டுப்பாடோ இல்ல ஏதாவது ஒரு தட்டுப்பாடு இருந்தா எந்த நேரத்திலையும் நீங்க ஆனந்தத்தை அணுகலாங்கிறத வந்து இந்த தரம் சமயத்துல கண்டிப்பா சொல்ல. ஏன்னா நம்மளோட கடமை இது வந்து நிச்சயமா, இது வந்து எந்த தொய்வு இருந்தாலும் யாருக்கு உங்க நீங்க எங்க ஃபீல் பண்றீங்களோ எங்க இருந்தாலும் யூ கேன் இம்மிடியட்லி அப்ரோச் ஆனந்தம். நாங்க ஆனந்தம் எப்படின்னா அத்தனை டோனர்ஸ் இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்றதுனால இந்த கலை மேலும் மேலும் வளர்றதுக்கு நம்ம எல்லாரும் இருக்கிறன்னு கூப்பி அவளை தூக்கி விடணும் அப்படிங்கறதா எங்களோட ஆசை. அடுத்ததா ரொம்ப அருமையா நாராயணி அம்மா சார் சொன்னார், நாங்க சுமாரா பாடுவோம், நீங்க தப்பு இருந்தா மன்னிச்சுக்கோங்கன்னு.
இன்னும் எத்தனை பாட்டு பாடுவேன்னு ஆசைப்பட்டு இருக்கோம். ஆனந்தத்துல ஒரு ஃபுல் ப்ரோக்ராமே உங்களுக்கு வேணும். எங்களுக்கு ரொம்ப அருமையா பண்ணலாம். செலக்ட் பண்ண அவள்கிட்டயும் நேத்தி தாமா சொன்னோம், நாராயணிட்ட நேத்தி தான் கேட்டோம். நீங்க சொல்லி நாங்க நோன் சொல்ல மாட்டோமா, நாங்க மூணு பேர் வந்து பாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இம்மிடியேட்டா வந்து பாடினாங்க. ரொம்ப ரொம்ப நன்றியே கிடையாது. நீங்களா எல்லாருமே ஆனந்தத்தோட தான் இருக்கீங்க இல்லையா, அதனால ரொம்ப அருமையா இருந்தது. அடுத்ததா நம்ம பெரியவாளை சொல்லவே வேண்டாம். இன்ஃபேக்ட் நம்ம பெரியவா அப்பா மக்கள் எவர் ரெடி ஃபார் எனி திங். பாவ ராத்திரி 12 மணி வரை பெட்டை கட்டிட்டோம், மூணு நாள் அவளை வேற வழி இல்லை எங்களுக்கு. அதுக்கு உறுதுணையா இருந்த அத்தனை பேரும் அந்த மூணு டீச்சர்ஸ்ட சொன்னேன் அவ்வளவுதான். சின்சியரா ராத்திரி 11 மணிக்கு பாட்ட மெசேஜ் வித்யா காமிச்சேன். கடகடன் 10 சாங்ல ஹஸ்பண்ட் செலக்ட் பண்ணி கொடுத்தார். 10 சாங் கடகடன் பழைய பாட்டு சொல்லுங்கன்னா அவர் பாட்டுக்கு பழைய பாட்டா சொன்னாரு. அதுல இந்த சாங் ஆப்டா இருக்கும்னு செலக்ட் பண்ணி சிம்பிளா இருக்கும் ஈஸியா கத்துக்கூடியனு. அதுக்கு வேண்டிய சாரி எல்லாம் ஜெயந்தி செலக்ட் பண்ணி கொடுத்து என் கூட இருக்கிற அத்தனை ட்ரஸ்டீஸும் கமிட்டி மெம்பர்ஸும் எந்த ஒரு விஷயம்னாலும் தோளோட தோள் கொடுத்து நிற்பா. அதனாலதான் இந்த கிரெடிட் எனக்கு கிடையவே கிடையாது. திஸ் கோஸ் டு எவ்ரி ஒன் ஹூ ஆர் பிஹைண்ட் த சீன். ரொம்ப நல்லா உறுதுணையா இருந்ததுனாலதான் இவ்வளவு தூரம் பண்ண முடிஞ்சது. ஆடியோ சங்கர்ட்டே நீதி சாயங்காலம் சொன்னோம், அவளுக்கு கரோக்கி வேணுங்கிற சங்கர் நீ வந்துடணும்ப்பா அப்படின்னும். சங்கர் என்ன சொன்னார்னா, அம்மா இந்த சீசன் பிஸி ஆனா ஆனந்தத்துக்கு நோன் சொல்ல மாட்டேன். அதே மாதிரி குக் ஸ்ரீதர்ட்ட சொன்னா, அம்மா எனக்கு இவா எத்தனை பேருக்கும் டிஃபன் சாப்பாடும் அம்மா உடனே அனுப்பிடுறேன் அவர் அனுப்பிச்சார். ஒவ்வொரு விஷயத்திலயும் ஒவ்வொருத்தரும் அவ்வளோ ஒரு உறுதுணையா இருந்திருக்கா. கார்த்திகன் ஃபேமிலி கேட்கவே வேண்டாம், எங்களோட குழந்தைங்க அவங்க நிஜமாவே. அவங்க வந்து என்ன சொன்னாலும் அது நோன் சொல்லாம எப்படி வச்சுருக்கா பாருங்கம்மா அந்த கோசாலிய. நம்ம ஆனந்தத்தை பத்தி உலகம் ஃபுல்லா எடுத்துட்டு போனது யோகா படம். எத்தனை பேர் தெரியுமா அந்த ப்ரோக்ராம் முடிச்சு எனக்கு ஃபோன் பண்ணிருக்கா, அம்மாவோட வீடியோ பார்த்தோம் ரொம்ப சந்தோஷமா இருந்ததுமானே. ஸோ நிறைய பேர் வரவும் செஞ்சா உங்களோட பார்த்துட்டு. ஸோ இந்த தருணத்துல அம்மாவோட வீடியோ பாக்குற அத்தனை யூடியூப்ல பாக்குற அத்தனை பேரையும் ஆனந்தத்துக்கு நாங்க வருக 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 என்று அன்பா கூப்பிட்டு, நான் யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், நாங்க எவ்வளவு ஆனந்தம் அடைகிறோமோ அந்த ஆனந்தத்தை நீங்கள்லாம் அடையணும்னு சொல்லிட்டு இந்த தருணத்துல கேட்டிருக்கேன். இந்த மாதிரி ஒரு பொங்கல் விழா எங்களுக்கு நடத்தி கொடுத்துனதுக்கு எங்களோட யோகாம்பாள் சுந்தர் அம்மாக்கு அவ்வளோ அந்த கோடி நமஸ்காரத்தை தான் நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சோ மச் அம்மா. உங்களுக்கு எல்லாம் சேர்த்து நான் வாங்கிக்கிறேன். அழகான ஒரு கிராமிய கலை விழா நம்ம இல்லத்திலேயே நடக்க போற கிராமிய கலை விழால உங்க எல்லாரையும் மறுபடியும் சந்திக்க போறோம். ஸோ நிறைய பாடகர்கள் எல்லாமே வந்து தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். அண்ட் திரு கார்த்திக் அவர்களுடைய குடும்பத்தினரை அன்போடு அழைக்கிறோம். முக்கியமான பொறுப்பு அவசியம் வேண்டும். எந்த பொங்கல் விழானாலும் கண்டிப்பா இவங்களோட கும்மியாட்டம் இல்லாம இனிமேல் பொங்கல் விழாவே இல்லை. நிச்சயமா அப்பா இப்பயே சொல்லிட்டாரு அவர் பாட்டு உண்டு. அனைவருக்கும் இந்த கிராமத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க அனைவரும் இந்த ஆனந்தம் எல்லாம் அமைந்ததற்கு கோசாலை அமைந்ததற்கு போராமல் இந்த கிராமத்தில் அனைவருக்கும் மருத்துவ உதவி செய்து கொண்டு வருகிறார்கள். இந்த ஊரையே தத்தெடுத்து அவர்கள் வளர்த்துக் கொண்டு வருவதை நினைக்கும் போது ஆனந்த கண்ணீரை ஆனந்தம் சார்பாக நான் வெடித்துக் கொள்கிறேன். எப்பொழுதும் அவர்களுக்கு உறுதுணையாக நான் இருப்பேன் என்று கூறி என்னுடைய சிறந்தாந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஊராட்சியில் இருக்கிற அத்தனை பேரும் எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி என்னெல்லாம ப்ராப்ளம் வந்தது அதெல்லாம் அவங்க சால்வ் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கு நாங்கள் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். தேங்க்யூ, நன்றி ரமேஷ் ஐயா. நீங்க அடுத்த தடவை நம்மளுடைய ஊருடைய பெருமையை சொல்லும் போது ஆனந்தத்தோட இந்த நிறைய விஷயங்களை சொல்லிட்டே வந்தீங்க, அடுத்து நீங்க சொல்லும் போது கண்டிப்பா நம்மளுடைய கோஷாலாவையும் இந்த மருத்துவ உதவிகள் நடக்கிற விஷயத்தையும் இந்த ஊருக்கு ஒரு பெருமையா நிச்சயமா நடக்கும் அப்படின்றது தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. உங்களுடைய சப்போர்ட் இல்லாம இங்க இந்த நிகழ்வு இவ்வளவு தூரம் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஊர் மக்களுக்கும் உங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். நன்றி. எல்லாரும் பார்க்கலாமா? எஸ். யோகம் அம்மாவுடைய பாராட்டுக்கள். எல்லாரும் கைதட்டி உற்சாகப்படுத்தலாம். அப்பாக்காக அன்பின் பரிமாற்றம். நம்மளுடைய சுந்தரமூர்த்தி அவர்களுக்கு நம்மளுடைய ஒரு சிறப்பான ஒரு அன்பின் பரிமாற்றம்.
யோகாம்பாள் சார்பிலையும் பொங்கல் வாழ்த்துகள். எல்லாரும் ஹாப்பியா பொங்கல் கொண்டாடி இருப்பேன். சந்தோஷமா பால் பொங்குற மாதிரி எல்லா ராத்திலையும் சந்தோஷம் பொங்கணும். கரும்பு இனிக்கிற மாதிரி எல்லா ராத்திலையும் நல்ல நல்ல நினைவுகளும் மஞ்சள் குங்குமத்தோட எல்லாரும் மஞ்சள் அது கரும்பு மஞ்சள் இஞ்சி எல்லாம் வச்சுதான் நம்ம பொங்க பானையிலே இது பண்ணுவோம். அந்த மஞ்சள் மாதிரி என்னென்னைக்கும் நம்ம பாத்துலலாம் நல்ல ஒரு தருணங்கள் வளர்ந்துட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு காமாட்சிட்ட நம்மளுடைய பிரார்த்தனையை வச்சுப்போம். கிருஷ்ணாட்டையும் நம்மளுடைய பிரார்த்தனையை வச்சுப்போம். நன்றி, வணக்கம்.